ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மானிட்டர் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மானிட்டர் ஃபஸ்ட்டு பவர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பின்னாடி பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷன் இல்லை. இங்கே சின்ன ஒரு எல்இடி ஒன்று எரியும் பவர் வந்தவுடனே, அந்த இண்டிகேஷனும் எதுவுமே இல்லை. ஸோ அவுட்புட் பவரை தான் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒர்க் ஆகுது, பவர் நல்லா தான் வருது. ஓகே, இந்த மானிட்டர் தான் எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்தாச்சு. டாப் ஃப்ரேம் வந்து எடுத்துடலாம். பொறுமையாக வந்து டிஸ்பிளேவை வந்து லிஃப்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து டிஸ்பிளேவை வந்து ஃப்ளாட்டாக வச்சிடலாம். கீழே எதுனா கரடு முரடான பகுதியில் வைக்கக்கூடாது. இதுதான் வந்து SMPS, இது கீபோர்ட், இது வந்து டிஸ்பிளே. இப்போ வந்து SMPS போர்டு வந்து வெளியே எடுத்துக்கலாம். போர்டு வந்து வெளியே எடுத்தாச்சு. பவர் ப்ளஸ் வந்து இது LVDS, அந்த LED பேக் லைட்டுக்கான பவர் சப்ளை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து இந்த கிளிப்பை வந்து எடுத்துடலாம். பாட்டமில் வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்கும் சேஃப்டிக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து பர்ன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷுவலாக செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டாப் சைடில் எந்த கம்பனட்டும் வந்து அது ஒன்று தவிர்த்து எல்லாம் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டிசி, ஏசியே டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஐசி. இப்போ வந்து அதையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கன்னிடி மோடில் வச்சுக்கலாம். கன்னிடி மோடில் வச்சாச்சு. ப்ரோபும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது மல்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரில். ஃபேஸ்லையும் ப்ளஸ் வந்து ஃபியூஸோட ஒரு எண்ட்லேயும் வச்சு பார்க்கலாம். ஒரு எண்டில் வருது, இன்னொரு எண்ட்லேயும் வந்து வரணும். ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பர் ஒயர் தான். ஸோ ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அது எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். வேறு ஏதாவது காம்பனண்ட் ஃபால்ட் ஆகிருக்கும். இண்டக்டர் காயில் அதையும் செக் பண்ணலாம். இண்டக்டர் காயில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது 0 ஓம்ஸ் கூட வரும். நம்ம அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக 1 ஓம்ஸ் 3 ஓம்ஸ் ஒரு சில காயில் மட்டும்தான், அது ஓகே தான், காயில் ஓகே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இது வந்து டிசியே ஏசியே டிசியாக மாற்றக்கூடிய ஐசி. இப்போ வந்து அது என்ன நம்பர்னு கரெக்டாக நம்மளால் தெரியல. ஃபஸ்ட்டு நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் அது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தானான்னு சொல்லிவிட்டு. பார்த்தீங்கன்னா ABS 10 அப்படின்ற இந்த ஐசியோட நம்பரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் டயோட் மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்புட் 2 லீடும் அவுட்புட் 2 லீடுமே ஷார்ட்டு. இன்புட் அவுட்புட் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்கு. இந்த ஐசியும் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி செக் பண்ணிக்கலாம். உண்மையிலே பிரிட்ஜ் ரெக்டிஃபை தானான்னு சொல்லிட்டு டேட்டா ஷீட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து இருக்கும். ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டாச்சு. பிரிட்ஜ் ரெக்டிஃபை தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 டயோடு நம்மளுக்கு இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் இது. ஓகே, இப்போ இதை வந்து டீசால்டிங் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக வந்து டீசால்டிங் பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆட்டர் கன்லாம் ஒரு சில பிசிபியில் யூஸ் பண்ண முடியாது, அதனால் பொறுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணி எடுக்கணும். ரெண்டு சைடும் ஹீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சால்டிங் எக்ஸஸ் லெட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு வேறு சேம் பார்ட் நம்பர் வந்து வாங்கி சால்டிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணிட்டு பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் கரெக்டாக சால்டர் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அது பொலாரிட்டியும் வந்து கரெக்டாக சால்டர் ஆகிருக்கணும். இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, எந்த ஷார்ட்டும் கிடையாது. டயோடோட டயோட் மெஷர்மெண்ட்டில் செக் பண்ணும்போது டயோடோட வேல்யூ வந்து கரெக்டாக வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பவர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃபியூஸையும் வந்து சேம் ஃபியூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப்ஸ் 250 வோல்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து சேம் கரண்ட் ரேட்டிங் இருக்கிற மாதிரி ஃபியூஸ் வாங்கி அதை சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த ஃபியூஸ் வந்து கரெக்டான கண்டிட்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான், இப்போ ஃபியூஸ் வந்து கன்னிட்டி வருது. இப்போ வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். 2 வோல்ட்டில் இருக்குது, 20 வோல்ட்டில் மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போது 12 வோல்ட் அவுட்புட் வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த SMPS போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போட்டிங்கன்னா இன்செட் ஆகாது, இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றினா டேமேஜ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட்டு. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஸ்க்ரூவும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சிடலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு டாப் கேசிங் வந்து போட்டு பாட்டம் சைடில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ப்ராப்பராக வந்து டைட் பண்ணணும். கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா மீடியம் டைட்டில் வச்சா போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டைட் பண்ணால் பிளாஸ்டிக்னால டேமேஜ் ஆகிடும். இப்போ வந்து பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து பவர் ஆன் ஆயிடுச்சு இந்த மானிட்டரு. மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசிங் வீடியோஸ், இண்டக்ஷன் குக்டாப்பு, வாஷிங் மிஷினு, அதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜு, ஓவர் கூலிங்கு, அதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து ஃபேன் ரிமோட் கண்ட்ரோலில் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்ற நிறைய சர்வீசிங் வீடியோஸ் வந்து இருக்குது. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.